முடிவு உன் கையில சொல்லு எதை தேர்ந்தெடுக்கிற நான் என் வீட்டுக்கு போன் எல்லாம் பண்ணி பேச மாட்டேன் எனக்கு இந்த பையன் உயிர் பொழைச்சாலே போதும் நான் யார்கிட்டயும் பேச விரும்பல எப்படியாவது அந்த பைய பொழைச்சா போதும் எனக்கு முடிஞ்சதா டாக்டர் ஐயா தயவு செஞ்சு கொஞ்சம் வந்து பாருங்க இவங்க மேல இறக்கப்பட்டதெல்லாம் போதும்
संध्या ना, संध्या प्लीज दैव से नंबिक इंदरा इतवर इवती मूणु पात क्राश आने इंफर्मेशन नमक सर कापेल अना जाकिर सैटेलाइट मूलमावो अंदर फ्लाइट का कंडीपुड़ी कमरी लिए नहीं सोल रहे थे सारी था अना उन्हें संध्या यान कंडी तोड़ देना नमक केपड़ी अंदर येलवती नाले पेर मुक्की मां आदिया मदरी आउंगल को राजकुमार रोम्बर रोम्बर मुक्कियो अंदर नाला आउंगे राजकुमार कड़क्या द मदरी येंदा कारी मुंह पढ़ना माटांगा एक वेला टेक्निकल प्रॉब्लम्स नाला येलवती मुने पत्ते के कांटेक्ट पाना मुड़िया मुंह पेरकला इलाना आउंगे नमले बाय बड़े तरह का पढ़ला संध्या ना सोड़ते दाइव सिंच केले तप्पा ये दिमें योशिक्या था इप्पन नी दा दाइरी मा रंदु मुं कुड़ुंबत्त का आर दला इरुकनो नी ये इप्पड़ी वड़ंचु पेटे ना मुं कुड़ुंबत्त ओड़ा नेलमा रुम्ब मोसम आएडो वो मीड वंदिर्च संध्या नी वीटुक्कु पो वो कुड़ुंबत्तिल इरुक्कर एल्लारुक्कुम दाइरियम सोल्ल அவங்க நினைக்கிற மாதிரி அங்க எதுமே நடக்கலன்னு சொல்லு. சந்தியா எனக்கு புரியுது. இது எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான தருணம் தான். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. இதுவா இருந்தாலும் தைரியமா அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தி உன்கிட்ட இருக்கு. நீ இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிதா வெளியே வரணும். सरोजा, ये पैसा पटेगी रहे? सूर्या कस्तूरी को उन्ना अहले ले? सरोजा, दैव सिंजी के डे पैसे? ये पार नागला रुम्बो पदरी पुर को? सरोजा, सरोजा ये दावल सुनले? हाँ, ना नल्लर के सूर्या वो कस्तूरी नल्लार कंगा यार कौन नहीं लिए सूर्या कस्तूरी ये लर नल्लार कंगला अब र सरोजा इंगे नेले मर उम्मा मौसमर इंगे वो रापा भी आनी आई मक कौन टंगा कल नंजे करेंगे सरोजा सरोजा इंगेर करे नेला में रंबा बहुत समार कंगे ओ मरमा गसांदिया किटे कोड़ा ये एसपी सांदिया वो वोटर ने यंगी टपे से सोल्ले कुड़ करे अम्मा संध्या, चलेंगे मामा, ये ना चुपा, अम्मा ये ना सुनाएंगे। अते, अते, अते अवर बड़े करे, उंगली को नागली, अते निंगे, ये सी पिस संध्या, बाढ़ तकल, उन्नड़ कोड़म्बो, इंगे रोंबा सेफ अर्क, अना इंगेर कर उंगा यबला नेर बुईरोडेर पांगन डर गारंटी ना तर मुड़िया द। ये पढ़े रखा, भाई मर का। रात्रि लंदे वनक को आरसांगत को दो कमे वंदर का दे। निंगे बल्लयार ने बल्लयार टल्ला मोड़न जर्च। प्लेन क्रैश आयर चिन दाना नन्हे चिंगा। अपड़ दाना? उंगा आरसांग मक्कल के येन्ना बदल चल रहे दन तेरिया मत तैनेरे इर पांगले। ये पप पोरन जदा, नांगे यार ने। एसपी संध्या இதுவரைக்கும் ஒரு ராத்திரி தான் முடிஞ்சிருக்கு
இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சுப்பார். ஒரு ராத்திரியே உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிடுச்சு. நாங்க கடந்த 5 வருஷமா ராஜ்குமாரோட விடுதலைக்காக போராடிட்டு இருக்கோம். 5 வருஷமா நான் இப்ப உனக்கு எதுக்கு போன் பண்ணனா, உனக்கும் உன் அரசாங்கத்துக்கும் இன்னொரு வாய்ப்பு தரேன். ஓ, போய் உன் அரசாங்கத்துக்கிட்ட பேசி என்ன பண்றதுன்னு கேளு. அவங்களுக்கு ராஜ்குமார விடுதலை பண்ற ஐடியா இருக்கா? இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் சாகடிக்கவா? ஒரு நிமிஷம், நீ சொல்ற மாதிரியே நான் கேக்குறேன். ஆனா அதுக்கு முன்னாடி அங்க எல்லாரும் சேஃபா இருக்காங்களான்னு நான் தெரிஞ்சுக்கணும். உன்னோட அரசாங்கம் நான் ராஜ்குமார் கிட்ட பேசணும்னு சொன்னதை ஏத்துக்கல, அப்புறம் நான் மட்டும் நீ கேக்குறத எதுக்கு ஏத்துக்கணும்? பயப்படாத, உன்னோட சூர்யா இங்க ரொம்ப சேஃபா இருக்கான். அதுக்கான ஆதாரத்தை நான் உனக்கு கொடுக்கறேன். இப்போ உனக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன், நீ பார்த்துட்டு உன் அரசாங்கத்துக்கும் காட்டு. ஒருவேளை அதனால அவங்க முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க நேரடியா பாயிண்ட்க்கு வருவாங்க. அது வரைக்கும் எனக்கு மறுபடியும் கோபம் வரக்கூடாதுன்னு உன் கடவுளை நீ வேண்டிக்கோ. ஹலோ, என்ன என்ன சொன்னாங்க அவங்க? எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? சந்தியாக்கா, என்னாச்சு? அம்மா சந்தியா, இங்க பாருமா, அந்த பொம்பளை பேசினது ஒன்றும் எனக்கு சரியா படலம்மா. அங்க ஏதோ பிரச்சனை இல்லையே அண்ணே? நீங்க எப்படியாவது அண்ணா அம்மாவை கூட்டிட்டு வாங்களே, கெஞ்சி கேக்குறேன். நீ சொல்லுங்க, நீ அவங்க என்ன சொன்னாங்க? உங்ககிட்ட அவங்க என்ன கண்டிஷன் போட்டாங்க? எல்லாரும் சேஃபா வந்துருவாங்கல்ல அண்ணி? அவங்க அவங்க ராஜ்குமார தான் கேட்டாங்க. அப்ப அனுப்பி வச்சிருங்க. அந்த அரக்கனை வச்சுட்டு நாம என்னக்கா செய்ய போறோம்? அனுப்பி வச்சிருங்க. சந்தியாக்கா, நான் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நீங்க தான் ஏதாவது பண்ணி சூர்ய மாமாவை அத்தையே கஸ்தூரியை காப்பாத்தி ஆகணும். அந்த படப்பாவி ராஜ்குமார அனுப்பி வச்சிருங்கக்கா. இங்க பாருங்க சந்தியாக்கா, நம்மளுக்கு கடவுள் தயவால இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ப்ளீஸ்க்கா, இந்த தடவை எந்த தப்பும் நடக்காம பாத்துக்கோங்கக்கா. அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை தயவு செஞ்சு செஞ்சு கொடுத்துருங்கக்கா. அவங்க எல்லாரும் ரொம்ப மோசமான டெரரிஸ்டா இருக்காங்கக்கா. அவங்க யாரை எப்ப என்ன பண்ணுவாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேங்க. அங்க பாருங்க அண்ணி, அவங்க என்ன கேட்கறாங்களோ தயவு செஞ்சு அதை கொடுத்துருங்க. நீங்க எப்படியாவது அம்மா அண்ணா கஸ்தூரி இங்க கூட்டிட்டு வந்துருங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்க முதல் தடவை ராஜ்குமாரை பத்தி பேசினப்போ அம்மா எப்படி பயந்து போயிட்டாங்கன்னு? அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அண்ணி? அன்னைக்கு நீங்க தானே ராஜ்குமார்னால நம்ம குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க, அதை மறந்துட்டீங்களா? அதனாலதான் சொல்றேன், அன்னைக்கு நீங்க கொடுத்த சத்தியத்தை இன்னைக்கு நிறைவேற்றி காட்டுங்க.
அந்த ரெண்டு பொணத்தோட வாடையே வர ஆரம்பிச்சிருச்சு. பாய்ஜி, பொணம் வாடை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப ஸ்மெல் வருது. நம்ம வெளியில தூக்கி போட்டாகணும். இந்த பொணத்தை நம்ம இங்கேயே வச்சிருக்க முடியாது. நம்ம உடனே தூக்கி போட்டாகணும். ஹே சூர்யா, டாக்டர் கௌதம், உதவி செய்யறதுல முன்னாடி வந்து நிப்பீங்கல்ல, இப்ப இந்த வேலையை நீங்களே செய்யுங்க. எந்திரிச்சு வாங்க, இந்த பொணத்தை தூக்கி வெளியில போடுங்க. ஹே சூர்யா, சொன்னது புரியலையா? எந்திரி, எந்திரிச்சு அந்த பொணத்தை தூக்கி வெளியில போடு. என்ன பண்ற? போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண, போ. அது வந்த அத்த, இந்த கன்ல ஒரே ஒரு குண்டு மட்டும்தான் இருக்கு, மத்த அஞ்சும் காலியா இருக்கு. அதனால இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அத்த? இப்போ நீங்க யார பார்த்து சுட்டாலும் ஒருவேளை சுட்ட குண்டு சுடாமையும் இருக்கலாம், இல்லனா ஒருவேளை அவங்க செத்தும் போகலாம். டாக்டர் கௌதம், வாங்க அத்த, நீங்க சுடுங்க. மாலதி, இவங்க எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணிருக்காங்க. செல்லம், வா இங்க வந்து நில்லு. பலியா இருக்காங்க. எங்களோட டிமாண்டை இந்த அரசாங்கம் ஏத்துக்கலனா இதே மாதிரி ஒவ்வொரு பலியா நடந்துகிட்டே இருக்கும். இத தடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வழிதான் இருக்கு. நாங்க சொன்ன நிபந்தனையை ஏத்துக்கோங்க. நான் ராஜ்குமார் கிட்ட பேசணும், இல்லனா எங்க கைவசம் நிறைய பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. அவங்க மேல இறக்கம் காட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஒவ்வொருத்தரா எல்லாரும் போய் சேருவாங்க.